வந்துட்டேன் ஓவியா ரோஸ் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னோட வண்டியில பெட்ரோல் இல்லன்னு சொல்லிட்டு நான் லாரில தூக்கி போட்டு எடுத்து வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். உன் வண்டி இறக்குறதுக்கு தான் நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். அந்த கிரேன் எடுத்துக்கிட்டு இப்போ உன்னோட வண்டிய மேலே இருந்து கீழே இறக்கணும். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் கீழே இறங்கணும். இறங்கடா. டே கவினே இருடா வர்றேன். நானே மேலே உட்காந்துட்டு எனக்கு பயமா இருக்குது. இரு இரு நான் கீழே வர்றேன். சரி சரி சீக்கிரமா கீழே இறங்கு. நான் செயினை போட்டு உன் வண்டியை கீழே இறக்க போறேன். எல்லாம் கத்தாம இருங்க, கமீதியா இருங்க. நான் கஷ்டப்பட்டு இறக்க போறேன். எல்லாரும் நவனு நெல்லுங்க. லாரி வெயிட்டா இருக்குது, லாரி வெயிட்டா இருக்குது. ஒருவேளை என்னோட கிரேன் சாஞ்சிரும், மேலே சாஞ்சிரும். டேய் தள்ளி போடா, அப்படியே முன்னாடி நிப்பான் பாரு, தள்ளி போடா. எப்பா இதை இறக்குறதுக்குள்ள எவ்வளவு வெயிட்டா இருக்குது. டேய் முகினே நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டில் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிற. வண்டி மேலே ஒன்று மண்டை உடஞ்சிருண்டா. ஓரமாக போயிடலாம், கேட்க மாட்டேன். கவினி எனக்கு தெரியும் கவினே, நீ சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. என் மேலே உலாது எனக்கு தெரியும். தெரியும் வினிதா வினிதா வந்துட்டேன். என்னைய பற்றி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதான் வந்திருந்தேன். எனக்கு எதனா வேலை இருக்கா சொல்லு வினிதா சொல்லு. அவ்வளோதானா, இதுக்கு தான் என்ன வர சொன்னியா? சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எனக்கு. அந்த பொடி பசங்க உன்னைய விளையாட்டுக்கு சேர்த்துக்கிற மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணுறாங்களா? அந்த பசங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய் பொடியா, ஏன்டா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீ விளையாடுறதுக்கு சேர்த்துக்கிற மாட்டேங்கிறியா? நீ ஒழுங்காக மரியாதை சேர்த்துக்க, இல்லைன்னா உன் மூஞ்சில் ஒரு பஞ்சு விட்டுருவேன். ஆமாம் அங்கிள், நான் சொல்கிறத ஒழுங்காக கேளுங்க. எங்கள் கிட்டே சண்டைக்கு வராதிங்க, நாங்கள் ரொம்ப மோசமானவங்க. ஆமாம் அந்த பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, அந்த பசங்க ரொம்ப மோசமானதுங்க. எங்கிட்ட வராதிங்க. போடா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்களை தான் அடியை போட்டால் தான் சரியாக வரும். அங்கிள் என் ஃப்ரெண்டே அடிச்சுட்டீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன். இந்தா வாங்கிக்க, உனக்கு சேர்த்து தான் ஒரு அடி வாங்கிக்க. அந்த அங்கிள் என் நெஞ்சிலே மிதிச்சுட்டாரு. இதுக்கு மேல இருந்தா அந்த அங்கிள் பயங்கரமா கோவம் வந்து நம்ம எல்லாரும் அடிச்சு போட்டுருவாரு. சீக்கிரம் போ, சீக்கிரம் யாராவது ஒரு ஆள் போங்க. எனது ஹல்கங்களை கூப்பிட போறீங்களா? ஹல்கு வந்தாலும் சரி, பல்கு வந்தாலும் சரி, எல்லாரையும் நான் ஒரே ஆள் அடிப்பேன். எனது ஹல்கா, அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னது பசங்க உங்கள் மேலேயே கையை வச்சுட்டானா? எவன் அவன் உங்கள் மேலே கையை வைக்கிற அளவுக்கு நீங்கள் சும்மா தான் விட்டீங்க. அல்கங்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணலை அல்கங்கு, நாங்கள் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பசங்களை விளையாட கூப்பிடலன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து அடிச்சிட்டாரே. என்னது உன் மேலேயே கையை வச்சுட்டானா? டேய் யாரா அது என் பசங்க மேலே கையை வச்சது? அடே தம் தூண்டு போயல, நீ தான் அடிச்சியா? உன்னையெல்லாம் ஒரே அடியிலேயே காலி பண்ணிடுவேன்டா, அந்த வாங்கிக்கோ. நீ தான் என் பசங்க மேலே கையை வச்சுக்கிறியா? உன் கை காலெல்லாம் நான் ரெண்டு துண்டாக முறிச்சு போட்டுருவேன். ஏய் குட்டி பசங்க, அவங்களையும் சேர்த்துதான் சொல்கிறேன். டேய் ஹல்கு, என்னையவே நீ அடிச்சிட்டல்ல. என்கிட்ட நீ பவர் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்னை அடிச்சிட்ட. ஆனால் என்கிட்ட பவர்ஃபுல்லான பவர் ரேஞ்சர் இருக்கிறாங்கிறது உனக்கு தெரியாது. பவர் ரேஞ்சர்களாக வாங்க.
டே ஹல்கே, இப்போ வைடா மேல என் கைய, இப்போ உன்ன என்ன பண்றேன் பாரு. ஏண்டா நீ வாங்கினது அடி பத்தாதுன்னு பவர் ரேஞ்சர் வேற வர சொல்லிருக்கியா? அவங்களெல்லாம் நான் ஒரே அடியிலே அடிச்சு நொறுக்கிருவேன்டா. பவர் ரேஞ்சர் காட்ஸ், ப்ளீஸ் அட்டாக் த ஹல்க் மேன். இவனை இதுக்கு மேல பேச விட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது, நம்ம எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுவான். அட்டாக் சூட். நோ 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 சொல்றது கேளுங்க. நோ நோ சுடாதீங்க சுடாதீங்க, என்னால முடியல என்னால முடியல. நோ 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 ஒரேஞ்சர் ஒரேஞ்சர் விட்டுருங்க விட்டுருங்க. ஒரேஞ்சர் சுடாதீங்க சுடாதீங்க சுடாதீங்க. ஒரேஞ்சர் நீங்க அனுபவிச்சு அவனும் சுடாதீங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம என்ன சுட்டுட்டீங்க. என்னால் முடியல, என் உடம்பு ஃபுல்லாக புல்லட்ஸ் பாஞ்சிருச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன். டே ஹல்க்கு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் நீ என் பேச்சுக்கு வராதுன்னு. கேட்டியா? ஏன் இந்த வாங்கிக்க இந்த வாங்கிக்க. என்கிட்ட புல்லட்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு நீ தைரியமாக என் மேலே கையை வச்சிட்டல. என்னுடைய பவர் ரேஞ்சர்கிட்ட உன்னால் பதில் சொல்லவே முடியாது. உன்னை என்ன பண்ணானோ. வேணாண்டா, நான் என்னோட கோபத்தை நீ கிளறாத. எனக்கு கோபம் வந்துச்சாக்கும் புல்லட் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் நின்ன இடத்துலயே காலி பண்ணிடுவேன். சொல்றத கேளுங்க. வேணா என்ன ரொம்ப கோபத்தை கிளறாத, என் மேல இருந்து எந்திரி. ஐயோ அல்கங்கள் அல்கங்கள், எப்பட எந்திரிச்சிருங்க. உங்களால முடியும் அல்கங்கள், மனசு தவற விடாதீங்க, எந்திரிங்க. என்ன ஹால்க்கு, இந்த பொடி பசங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ எந்திரிக்க போறியா? உமெல்ல எத்தனை புல்லட் பாஞ்சிருக்குன்னு என்னவே முடியாது. என் மேல புல்லட் பாஞ்சாலும் பரவாயில்ல, உங்க எல்லாரையும் நான் காலி பண்றேன் இல்லையான்னு மட்டும் பாருங்க. உங்க எல்லாருக்கும் ஒரே அடிதான். அடிக்கிற அடியில உங்களுடைய மண்டையெல்லாம் ரெண்டு துண்டு ஆக போகுது. உங்க துப்பாக்கி எல்லாத்தையும் நான் உடைக்க போறேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் நான் சாவுவேன். வேணாம் சுடாத, சொல்றதை கேளு சுடாத. என்னால முடியல என்னால முடியல, சொல்றதை கேளு சுடாத. இப்ப என்ன பண்றேன் மட்டும் பாத்துட்டே இருங்க. ஆல்கங்கள் சூப்பரங்க, நீங்க எல்லாரும் அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. இருந்தாலும் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் இந்த தலைவனால தானே இவங்க எல்லாம் ஆடுறாங்க. பேசாம இந்த தலைவனையே போட்டு தள்ளிட்டா எப்படி இருக்கும்? இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க ஆல்கங்கள். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக இவனை சுட்டு தள்ள போற வர வழி எனக்கு தெரியல. சாவுடா சாவு, நல்லா சாவு, நல்லா சாவு. உனக்கு காலி பண்ணாதானே எனக்கு ஆசையே. நீனே காலி பண்ணிட்ட. திரும்ப வருவேன், திரும்ப வருவேன், உங்களை சும்மா விட மாட்டேன். திரும்ப வரதுக்கு உயிரோட விட்டா தானதா ராஜா? இப்பவே உங்களை காலி பண்ண போறேன்.